அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை மக்கள் பணியை செய்ய விடாம இவர் தடுக்கிறாரு. இதுக்காக நான் பார்லிமெண்ட்லயும் பிரிவிலேஜ் மோஷன் மூவ் பண்ண போறேன். இவங்க வந்து இன்னைக்கு வந்து இது வந்து மக்களுக்கு எந்த ஆட்சியா இருந்தாலும் ஊழல் கரைபடிந்த அதிகாரிகளுக்கு எதிராக போராடி போராடிதான் ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. கடந்த ஆட்சியிலும் இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு எல்லாம் இதே இடத்துல நாங்க போராடி இருக்கோம். அப்ப வந்து இன்னைக்கு முதலமைச்சராகவும் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு தளபதி அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு இந்த மாதிரியான எங்க போராட்டத்தின் நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்க பெண்ணோட என் பக்கம் நின்றுருக்காங்க. இன்னைக்கும் வந்து இங்க இருக்கிற தவறை திருத்தி உடனடியா இந்த கரூர்ல ஒன்றிய அரசின் சமூக நலம் மற்றும் அதிகாரப்படுத்தல் அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் முகாம்களை நடத்த சொல்லணும் நான் கேட்கிறேன். நடத்த வரைக்கும் நாங்க இங்கதான் போந்திருப்போம். நடத்துறதுக்கான தேதியை அவங்க கொடுக்கணும். இந்த இது மூலமா எவ்வளவு அதாவது தொகை வந்து எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும்? இப்ப இந்த இது கொடுக்காதனால எவ்வளவு எப்படின்னா இதுல வந்து லிமிட் கிடையாது. இப்ப வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவர் சொல்றாரு 90 பேர் நாங்க நேற்று எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஒரு வட்டாரத்துல முறையா கேம்ப் நடத்தும். இப்ப நாங்க அந்த கேம்ப் எப்படி நடத்துறோம்னு நான் சொல்றோம். முதல்ல வந்து நாங்க எல்லா பஞ்சாயத்து பிரசிடண்ட்டுக்கும் என் அலுவலகத்திலிருந்து போன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் மனு கொடுத்தாங்களோ இந்த 2 வருஷத்துல அவங்களோட மாற்றுத்திறனாளிகள் டேட்டா நம்ம அலுவலகத்துக்கு அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்றோம். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து கிளர்க்குகளுக்கு போன் பண்ணி சொல்லுவோம். நீங்க அது 100 வேலைகள் பணித்தள பொறுப்பாளர்களுக்கு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லி பஞ்சாயத்தில் இருக்கிற கிராம சேவகர்களுக்கு சொல்லுவோம். எல்லாருக்கும் சொல்லி நாங்களே என்னுடைய சொந்த சம்பளத்துல நான் மைக்கு விட்டு ஊர் ஊரா அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு கேம்புக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் வருவாங்க ஒரு வட்டாரத்துல. இப்ப வந்து வெறும் 90 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம அழிப்போ கேம்ப் நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கண் துடைப்புக்காக ஒரு கேம்ப் நடத்துறாரு. நாங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை கேம்ப் நடத்த வேணாம்னு சொல்றோம். எந்த கேம்ப் நடந்தாலும் வந்து மக்களுக்கு அது பயனடையும். ஏன் ஒன்றிய அரசாங்கம் வந்து கொடுக்கணும்னு சொல்றப்ப அது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் அதை விட அதிகமாகவும் கிடைக்கலாம். இப்ப யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் வர்றாங்களோ யாருக்கெல்லாம் அந்த உதவி உபகரணங்களை பெற தகுதி இருக்கோ எத்தனை பேர் வந்தாலும் கொடுப்பாங்க. இப்போ திருச்சியில் வந்து நீங்க ஒரே ஒரு முகாமில் வந்து 650 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் தெரியலன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேம்ப் அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கேம்ப் நடத்துறதுக்கு முன்னையும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தமிழ்நாடு அரசாங்கத்தோட கேம்பை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒன்றிய அரசாங்கத்தோட கேம்பை நடத்துறப்ப திருப்பியும் 450 பேர் அந்த கேம்புக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்களுக்கு தகவல் தெரியலன்னு சொல்றாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரசியல்ங்கிறது முழுக்க முழுக்க மக்களுக்கானது நேர்மையான அரசியல். மக்களுக்கு வந்து பயனடையணும் தான் நம்ம ஒரு திட்டத்தை கொண்டாடும். நான் அது என்ன சொல்றாரு, நான் எழுதினாலும் வரும் அப்படின்னு கலெக்டர் சொல்றாரு. அப்ப ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதப்படும் எவ்வளவு ஒரு அலட்சியம் அகம்பாவத்தோட ஒரு அரசு ஒரு கலெக்டர் எல்லாரும் முன்னாடியும் பேசுறாரு, அதெல்லாம் நான் எழுதினாலும் வரும் மேடம் அப்படின்னு. அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதி வந்தா அது ஒரு கலெக்டருக்கு ஒரு பொருட்டு இல்லையா? அவரோட துணையே வந்து அவர் எவ்வளவு உள்நோக்கத்தோடு செயல்படுறாரு உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு, நான் இருந்தாலும் அது வந்துடும் சொல்லிட்டு. இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஊழல் கடைபிடித்த ஆட்சியர் அவர் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நடக்குது. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதை செயல்படுத்த